ஹாய் கைஸ் வெல்கம் டு கருண்யா விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம பாடி மெஷர்மெண்ட்ஸ் வச்சு பலாசோ பேண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கலர்ஸோ பேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ரெண்டு பாடி மெஷர்மெண்ட்ஸ் இருந்தால் போதும் ஈஸியாக கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹைட் டோட்டல் ஹைட்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேண்ட் எங்கே வியர் பண்ணுறோமோ அங்கேருந்து நம்ம ஆங்கிள் வரைக்கும் பேண்டோட லென்த் நமக்கு எவ்வளோ வேணுன்றது தான் வந்துட்டு டோட்டல் ஹைட் டோட்டல் ஹைட் வந்துட்டு தேர்ட்டி செவன் இன்ச் எடுத்திருக்கேன் அது கூடவே வந்துட்டு ஒரு த்ரீ இன்ச் வந்துட்டு ப்ளஸ் பண்ணிக்கிறேன் இது எதுக்குன்னா வந்துட்டு நம்ம கீழே கால் கிட்ட மடிச்சு தைக்கிறதுக்கு அப்புறம் கிட்ட மடிச்சு தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவா ஒரு த்ரீ இன்ச் வந்துட்டு நம்ம ப்ளஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் டோட்டலா வந்துட்டு ஃபார்ட்டி இன்ச் எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் நம்ம இந்த மாதிரி தான் டோட்டல் ஹைட் கூட பிளஸ் த்ரீ வந்து பண்ணிக்கணும் சீட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இன்ச் தேர்ட்டி ஃபைவ் டிவைடட் பை ஃபோர் பண்ணா வந்துட்டு நமக்கு நைன் இன்ச் வந்துட்டு கிடைச்சிருக்கு அந்த நைன் இன்ச் கூட நம்ம பிளஸ் டூ வந்துட்டு பண்ணிக்கலாம் பிளஸ் டூ பண்ணா வந்துட்டு டோட்டலா நமக்கு லெவன் இன்ச் நமக்கு சீட்டோட மெஷர்மெண்ட் கிடச்சிடுச்சு இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் சீட்டோட மெஷர்மெண்ட் கூட டிவைடட் பை ஃபோர் பண்ணிவிட்டு ப்ளஸ் டூ பண்ணால் வந்துட்டு நமக்கு சீட்டோட மெஷர்மெண்ட் கிடைச்சிடும் இப்போது எலாஸ்டிக்கோட மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் பேண்ட்டோட எலாஸ்டிக் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருக்கேன் பேண்டில் நம்ம எலாஸ்டிக் வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஒன் இன்ச் எலாஸ்டிக் வந்துட்டு வாங்கியிருக்கேன் இதுவே வந்துட்டு நமக்கு பேண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும் எலாஸ்டிக்கோட மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போட மெஷர்மெண்ட் வந்துட்டு எடுத்துக்கோங்க நம்ம அதாவது பேண்ட்டு வந்துட்டு எங்கே வியர் பண்ணுறோமோ அங்கே இன்ஸ்டேப் வச்சு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்துட்டு எடுத்துக்கோங்க நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும் போது லூஸாலாம் எடுக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் டைட்டாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா எலாஸ்டிக்ன்றதுனால நல்லாவே வந்துட்டு நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட் வந்துட்டு எடுத்துக்கோங்க நம்ம பேண்ட் எங்கே வியர் பண்ணுறோமோ அங்கே இன்ச் டேப் வச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச் வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு பேட்டர்ன் வந்துட்டு நான் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பேட்டர்ன் ட்ரா பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் நம்ம இந்த பேட்டர்ன் ட்ராயிங்கை பார்த்தே வந்துட்டு கிளாத்துல மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிடலாம் இப்போ நான் உங்களுக்கு கிளாத்துல மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி காட்டுறேன் பலாசோ பேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு காட்டன் மெட்டீரியல் எடுத்திருக்கேன் ரெண்டு மீட்டர் கிளாத் வந்துட்டு வாங்கியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருந்தீங்கன்னா ரெண்டரை மீட்டர் கிளாத் வாங்கிக்கோங்க கரெக்டாக இருக்கும் ரெண்டரை மீட்டர் கிளாத் வாங்குனீங்கன்னா பலாசோ பேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிளாத் எப்படி மடிச்சு போடுறதுன்ட்டு பார்க்கலாம் நிறைய பேர் வந்துட்டு கிளாத் எப்படி மடிச்சு போடுறதுனே தெரியல கன்ஃபியூஸாக இருக்குன்றீங்க அவங்களுக்கு அதுதான் சொல்றேன் ஃபோல்டிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கிளாத் மடிச்சு போடும்போது இந்த மாதிரி மேல் பக்கம் இருக்கணும் மேல் இந்த மாதிரி ஃபோல்டிங் வர மாதிரி ஃபர்ஸ்ட் மடிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டா வந்துட்டு மடிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் இருக்கு நம்ம சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஃபோல்டிங் இருக்கணும் எப்பயுமே மடிச்சு போடும்போது நமக்கு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு ஓப்பன் பீஸ் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாத்தை வந்துட்டு மடிச்சு போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு வந்துட்டு டோட்டல் ஹைட் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃபார்ட்டி இன்ச் கிளாத்தில் மேலேருந்து கீழே இன்ச் டேப் வச்சு ஃபார்ட்டி இன்ச் வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக இருக்குது எனக்கு ஃபார்ட்டி இன்ச் நான் ரெண்டு மீட்டர் கிளாத் எடுத்ததுனால என்னோடய ஹைட்டுக்கு அதனால தான் சொல்கிறேன் ரெண்டரை மீட்டர் கிளாத் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் டோட்டல் ஹைட் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டில் இருந்து இன்ச் டேப் வச்சு சீட்டோட மெஷர்மெண்ட் லெவன் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் மேலே கிளாத்தோட ஃபோல்டிங் எண்ட்லருந்து இன்ஸ்டேப் வச்சு ஷீட்டோட மெஷர்மெண்ட் லெவன் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க சீட்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நம்ம இருந்து கீழே இன்ச் டேப் வச்சு ஒரு த்ரீ இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் இந்த த்ரீ இன்ச் எதுக்குன்னா வந்துட்டு நம்ம எலாஸ்டிக் வச்சு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் இப்போ மேலிருந்து கீழே இன்ஸ்டேப் வச்சு ஒரு த்ரீ இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணிக்கலாம் அதே மாதிரியே வந்துட்டு சைட்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இந்த த்ரீ இன்ச் வந்துட்டு நம்ம எலாஸ்டிக் வந்துட்டு வச்சு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம இந்த த்ரீ இன்ச் மார்க் பண்ணிட்டு கீழே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணோம்ல அந்த லைன்லருந்து இன்ச் ஸ்டெப் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த லைனுக்கு மேலே வந்துட்டு இன்ச் ஸ்டேப் வச்சுக்கோங்க அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நம்ம இன்ச் டேப் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் தான் எல்லாரோட பாடி மெஷர்மெண்ட்டுக்குமே வந்துட்டு இது கரெக்டாக இருக்கும் ஃபிஃப்டீன் இன்ச் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம இந்த பிஃப்டீன் இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கிளாத்தோட ஃபோல்டிங் எண்ட்ல இருந்து இன்ச் ஸ்டேப் வச்சு ஒரு ஃபோர்டீன் இன்ச் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஃபிஃப்டீன் இன்ச் மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டில் இருந்து இன்ச் டேப் வச்சு நம்ம வந்துட்டு ஒரு ஃபோர்டீன் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மெஷர்மெண்ட்டுமே வந்துட்டு ஸ்டாண்டர்ட் தான் ஃபோர்டீன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டில் இருந்து இன்ச் ஸ்டேப் வச்சு ஃபோர்டீன் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக லைன் ட்ரா பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம கீழே ஆங்கிள் கிட்ட வந்துட்டு ஒரு டுவெல் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் பெலாசோ பேண்ட்டுன்றதுனால நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் கீழே கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டில் இருந்து இன்ச் டேப் வச்சு ஒரு டுவெல் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க மேல நம்ம இந்த மாதிரி எல் மாதிரி ட்ரா பண்ணிருக்கோம்ல கேர்வ் வந்துட்டு டிரா பண்ணிக்கோங்க கட் பண்ணும் போது வந்துட்டு நல்லா வந்துட்டு கேர்வ் கொடுத்து வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ கீழ வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல அந்த மார்க்கிங் பாயிண்ட பேஸ் பண்ணி இந்த மாதிரி கிராஸா வந்துட்டு லைன் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிடலாம் பேண்ட் கீழ மடிச்சு தைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு டூ இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டூ இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இது வந்துட்டு நம்ம பேண்ட்டு கீழே வந்துட்டு மடிச்சு தைக்கிறதுக்காக மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஃபோல்டிங்காக இருக்கும் கிளாத்து சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மார்க்கிங் பாயிண்ட்டுக்கு மேலேயே வந்துட்டு சுற்றி கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம பெலாசோ பேண்ட் வந்துட்டு கட் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம எலாஸ்டிக் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு மீட்டர் எலாஸ்டிக் வந்துட்டு வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி இன்ச் டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எலாஸ்டிக் இப்போட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச் நீங்கள் பேண்ட் எங்கே வியர் பண்ணுவீங்களோ அங்கே இன்ச் டேப் வச்சு கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க கொஞ்சம் டைட்டாக கூட எடுத்துக்கோங்க பட் ஆனால் லூஸாக மட்டும் எடுக்காதீங்க ஏன்னா எலாஸ்டிக் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் கரெக்டாக இருக்கும் அதனால் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சுக்கு எலாஸ்டிக் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு பேண்டோட டோட்டல் ஹைட் ஃபார்ட்டி இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு ஃபார்ட்டி இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு சீட்டோட மெஷர்மெண்ட் கிளாத்தோட ஃபோல்டிங் எண்டில் இருந்து இன்ச் டேப் வச்சு லெவன் இன்ச் சீட்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் மேல இருந்து கீழே இன்ச் ஸ்டேப் வச்சு ஒரு த்ரீ இன்ச் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெய்டா லைன் டிரா பண்ணிட்டோம் இது எதுக்குன்னா வந்துட்டு நம்ம எலாஸ்டிக் வச்சு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்றதுக்காக இந்த லைன் டிரா பண்ணிருக்கோம் இன்ச் டேப் வச்சு ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் இன்ச் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபிஃப்டீன் இன்ச் மார்க் பண்ணியிருக்கோல அதுக்கு ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இன்ச் டேப் வச்சு ஃபோர்டீன் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிட்டு சைடில் வந்துட்டு இந்த மாதிரி கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு லைன் வந்துட்டு ட்ரா பண்ணியாச்சு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியிருந்தேன் நீங்களும் இந்த மாதிரி பாடி மெஷர்மெண்ட் எடுத்து பேட்டன் ட்ரா பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம இந்த பேட்டன் ட்ராயிங்கை பார்த்து ஈஸியாக வந்துட்டு கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நம்ம பலாசோ பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்